அருண் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ ஹக்கோ லோனுன்ற ஒரு அப்ளிகேஷனில் லோன் அப்ளை பண்ணலை, பட்டு வந்துட்டு டுடே மெசேஜ் பண்ணாங்க எவ்வளோ க்ரெடிட் ஆச்சுன்னு கண்டுபிடிக்க முடியலை, 5700 கட்ட சொல்கிறாங்க, என் சிபில் அஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இல்லை, இதில் வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. 7 days அப்ளிகேஷனில் உங்களுக்கு வந்து சிபில் அஃபெக்டே ஆகாது. நீங்கள் வந்துட்டு மேக்ஸிமம் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே பண்ணாதீங்க. நீங்கள் லோன் எடுக்கலைன்னா முடிஞ்சளவுக்கு உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்ஸ்டால் பண்ணிவிட்டு சோஷியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சரெலாம் லாக் பண்ணிவிடுங்க. மேற்கொண்டு ஏதாவது தொந்தரவு கொடுத்தாங்கன்னா அந்த ப்ரூஃப் வச்சு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று போட்டுருங்க. கவிதா சேகர், சிஸ்டர் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நீங்கள் தெரிஞ்சு செய்கிறீங்களோ தெரியாமல் செய்கிறீங்களோ தெரில, பட் நீங்கள் செய்கிற செயல் வந்துட்டு நிறைய பேரோட வாழ்க்கையை வந்து மாற்றிருக்கு, திருப்பமுனையாக இருக்குது, திருப்பமுனையாக இருக்கும், செஞ்சிட்ருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. என்கிட்ட இன்ஸ்டா இல்லை, நான் வேறு ஒரு ஐடி மூலிமா கண்டிப்பாக நான் உங்களை வந்து தொடர்பு கொள்கிறேன். கண்டிப்பாக வந்துட்டு இதே மாதிரி சூசைட் கண்டிப்பாக பண்ண மாட்டேன், ஆனால் வந்துட்டு நிறையா வாழ்க்கையில் பார்த்தாச்சு, நிறையா விஷயங்களை பார்த்து வந்து தைரியமாகிட்டேன், பட் இருந்தாலும் நானும் மனுஷி தானே, எப்படி கண்டிப்பாக நான் கூடிய சீக்கிரமாக வந்துட்டு உங்களை தொடர்பு கொள்கிறேன்ண்ணா அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சிஸ்டர் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை, நீங்கள் இவ்வளோ தூரம் வந்துட்டு தைரியமாக மெசேஜ் பண்ணுறீங்க, இவ்வளோ தூரம் வந்து பேசுகிறீங்கனாலே தெரியுது நீங்கள் இதிலிருந்து 100% வெளியில் வந்துடுவீங்க, பட் கொஞ்சம் டைம் எடுக்கும், கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் வந்துட்டு நல்லதாகவே நடக்கும். உங்களால் எப்போ முடியுமோ அப்போ வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிட்டு இந்த கவிதா சேகர்ன்ற பேரை வச்சு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அங்கே வந்து ரிப்ளை கொடுக்குறேன். தேங்க்யூ சிஸ்டர். கலைச்செல்வி சிஸ்டர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நான் அவங்க சொன்ன மாதிரி வந்து டிவிஎஸ் க்ரெடிட்டில் நான் வந்துட்டு பேமெண்ட் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அனுப்ப சொல்லிட்டு, நான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க, அவங்க பேசின கால் ரெக்கார்டு என்கிட்ட இருக்குது, அவங்க வாட்ஸ்அப்பில் என்ஓசி கொடுத்ததுக்கான ப்ரூஃபும் என்கிட்ட இருக்குது, நான் ஆஃபீஸ் போய் பேசலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, இங்கே எதுவுமே வாய் வார்த்தை இல்லை ஒரு மெசேஜ் இது ஒன்றும் பண்ண முடியாது. மேக்ஸிமம் இதை வந்துட்டு யாரோ தவறுதலாக கொடுத்துருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிவிடுவாங்க. எதுக்கும் நீங்கள் வந்து ப்ரூஃப்லாம் இருக்குன்னா நீங்கள் அதை வச்சு தாராளமாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், கேஸ் போடலாம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அவங்களோட பேரை வச்சு தானே உங்கள்கிட்ட வந்து பேசுகிறாங்க, அப்படி இருக்கிற பட்சத்தில் அவங்க தான் அதுக்கு வந்து பொறுப்பு. தாராளமாக நீங்கள் ஆஃபீஸ் போய் வந்து கேளுங்கள், இந்த மாதிரி வந்து எனக்கு சொல்லியிருக்காங்க, எனக்கு கிளியர் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி பேசுங்க. வினோத் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் வந்துட்டு லோனி அண்டு லேண்டி பிளான்ட்டுன்னு சொல்லிட்டு ஆப்பில் லோன் வாங்கியிருந்தேன், 3 months வந்து தெனியூ டேட் கொடுத்துருந்தாங்க, நான் கரெக்டாக பேமெண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் வந்துட்டு, எனக்கு இப்போ ஜாப் போனதுனால எனக்கு 3 months டைம் கேட்டேன், நான் அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணுன்னு சொன்னதுக்கு அவங்க வந்துட்டு 2 days மேலே டைம் கிடையாது, பேமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லி அரெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் அவங்க பேசின ஏதாவது ப்ரூஃப் இருந்ததுன்னா அவங்களோட அஃபிஷியலுக்கு கால் பண்ணி நீங்கள் மெயில் மூலிமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி அவங்க வந்து கேட்கலைன்னா அந்த ப்ரூஃபை எடுத்து நீங்கள் வந்து இதுக்கு ஆர்பிஐக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அப்படி அவங்களும் ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா இவங்க மிரட்டுற ப்ரூஃப் வச்சு சைபர் செக்யூரிட்டியில் தாராளமாக நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். டைமுன்றது தாராளமாக கேட்கலாம், பட் வந்துட்டு கொடுக்க மாட்டேன்னு வேணால் சொல்லாமல் தவிர, பட் அதுக்குன்னு வந்து ஹராஸ்மெண்ட்லாம் பண்ணக்கூடாது. நீங்கள் தாராளமாக உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இப்படி பண்ணாங்கன்னா நீங்கள் இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும். பிரதர், அதாவது நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ப்ரோ ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் வந்து லாக் பண்ணி 1 month ஆகுது, இப்போ வந்து அந்த ஃபேஸ்புக்கை நான் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. தாராளமாக நீங்கள் வந்து ஃபேஸ்புக் சோஷியல் மீடியாவெலாம் யூஸ் பண்ணலாம், பட் உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர்லேருந்து நீங்கள் போடுற எல்லா விஷயத்தையுமே வந்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க மட்டும் பார்க்குற மாதிரி லாக் பண்ணி வச்சுட்டு நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணால் ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்கள் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, பஜாஜில் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி வந்து என்னோடய ப்ராடக்ட்டை வந்துட்டு ரிட்டன் போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்க சொல்லி சொன்னதுக்காக வந்துட்டு நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு அவங்க செல்லேருந்து வித் ப்ரூஃபோடு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், அதுக்கு அவங்க செல்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அந்த ஏஜென்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டோம், மேற்கொண்டு வந்துட்டு அவங்க மேலே சீரியஸாக ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் வந்துட்டு அரைச்சமாவு பிரதர், இந்த அரைச்சமாவெலாம் நம்ம ஏற்கனவே நிறையா பார்த்தாச்சு. எனிவே உங்களுக்கு சொல்யூஷன் கிடச்சிதுன்னா ஹாப்பி தான், நான் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் நீங்கள் இதை பண்ணுங்கள், யாராவது பண்ணாங்கன்னா ப்ரூஃபோடு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், பட் இதெல்லாம் சும்மா அப்படியே கண்கட்டி விட்டது எல்லாமே. தமிழரசன் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, தானிய அப்ளிகேஷனில் வந்துட்டு 5150 எடுத்தேன் நான், அதை வந்து பேமெண்ட் பண்ணிட்டேன், அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா ஓவர் டியூன்னு சொல்லி 8000 வந்து இருக்குது, என்ஓசி கொடுப்பாங்களா இல்லை வந்து பணம் மறுபடியும் வந்து கட்டணுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. அதாவது நீங்கள் மறுபடியும் வந்து என்ஓசின்றது பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்துட்டு எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறதுக்கு பேர் தான் என்ஓசி. ஒன்று நீங்கள் செட்டில்மெண்ட் போட்டு கட்டியிருந்தீங்கன்னா என்ஓசி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதுவுமே பண்ணாமல் வந்துட்டு 8000 ஆட் ஆகிருக்கக்குள்ளே நீங்கள் வந்து எடுத்த அமௌண்ட்டை மட்டும் கட்டினீங்கன்னா அதுக்கு வந்து என்ஓசி கொடுக்க மாட்டாங்க. ஏகே அருள் அஃபிஷியல் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ வெறும் வந்துட்டு 2134 தான் கிடச்சிது, ஆனால் வந்துட்டு 4030 வந்து கட்ட சொல்கிறாங்க, என்ன ப்ரோ பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. பிரதர், இதுக்கே வந்துட்டு எப்படின்றீங்க, பணத்துக்கே சொல்கிறீங்களா? அவனுங்க இன்னும் இதுக்கு மேலே வந்து ரெஃபரன்ஸ் கால் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணுவானுங்க. இது மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எதனாச்சும் பிரச்சனை வந்ததுன்னா நீங்கள் அந்த ப்ரூஃப் வச்சு சைபர் செக்யூரிட்டியில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள்.
நீங்கள் எதுக்காக இதை ஒரு வேளை வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு வரீங்களா, இல்லை வந்து சும்மா என்ட்ரு பண்ணிட்டு போகிறீங்களான்னு தெரில, இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்ததுன்னா நீங்கள் அதை சந்தேகமாக கேளுங்க, கண்டிப்பாக நான் அது உங்களுக்கு வந்து ரிப்ளை கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா எனக்கு இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிட்டு கூட மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் வந்துட்டு நார்மலாக பேசியிருக்கீங்க, இது கட்டுற மாதிரி பேசுகிறீங்களா என்னன்றது எனக்கு புரியல. கொஞ்சம் எனக்கு இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். சிவா பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நான் வந்துட்டு ட்ரூ பேலன்ஸு இயர்லி சேலரி ஸ்மார்ட் காயின் இதில் வந்து லோன் வாங்கியிருந்தேன், எனக்கு வேலை போன காரணத்தினால என்னால் கட்ட முடியல, என்னோடய ரெஃபரன்ஸுக்கு பார்த்திங்கன்னா கால் பண்ணுறாங்க, என்ன பண்ணுறதுனே கொஞ்சம் தெரியல, கொஞ்சம் வந்து சொல்லுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. பிரதர் பயப்பட தேவையில்லை, அவங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடி இருக்கும், அந்த மெயில் ஐடிக்கு வந்துட்டு ஒரு மெயில் பண்ணுங்கள், இது மாதிரி உங்களுக்கு வேலை போயிடுச்சு, எனக்கு வந்துட்டு 1 மந்த் இல்லை 2 மந்த் டைம் வேணும், எனக்கு வந்து டைம் கொடுங்க அப்படின்னு வந்துட்டு நீங்கள் மெசேஜ் மெயில் பண்ணுங்கள், அதை வந்து ப்ரூஃபாக வச்சுக்கோங்க. ஏன்னா உங்கள் சைட்லேருந்து நீங்கள் கொடுக்க வேண்டிய தகவல் வந்து கொடுத்துடணும், ஏன்னா ரீசன்னால் இப்போ வரைக்கும் கட்டாமல் இருக்கீங்க அப்படின்றதுக்கு. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி கால்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்டுங்க தான் பண்ணுவாங்க, நீங்கள் பயப்பட தேவையில்லை. நீங்கள் வந்துட்டு மேற்கொண்டு அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா அந்த ப்ரூஃப் வச்சு கம்ப்ளைண்ட் கொடுங்க போதும். சந்திரன் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ நான் வந்துட்டு அப்ளைவே பண்ணல, என்னோடய அக்கௌண்ட்டுக்கு பணமும் எதுவுமே வந்துட்டு வரல, ரீபேமெண்ட் பண்ண சொல்லி எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் வருது, நான் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி வந்துட்டு செக் பண்ணி பார்த்தா 7000 ரூபா ஒன்று 5000 ரூபா ஒன்று கட்ட சொல்லி வந்து காட்டுது, இது நான் வந்து எதுவுமே பண்ணல, எனக்கு அமௌண்ட் எதுவுமே வரல, அக்கௌண்ட்டுக்கும் எதுவுமே வரல, செக் பண்ணி பார்த்துட்டா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. பண்ணக்கூடாத ஒரு விஷயத்த பண்ணிட்டீங்க, லிங்க்கை கிளிக் பண்ணி அது எதுவுமே ஓப்பன் பண்ணி பார்க்கக்கூடாது. நீங்கள் மேக்ஸிமம் வந்துட்டு நீங்கள் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே கொடுத்துக்காதீங்க, இது இந்த மாதிரி ரேண்டமாக வந்துட்டு மெசேஜ் அனுப்பி அவனுக்கு வந்து பிடிப்பானுங்க. இப்போ யார்கிட்டயாவது உங்கள் நம்பர் இருக்கும், அவங்க யாராவது லோன் எடுத்துருந்தாங்கன்னா அதில் உங்கள் நம்பர் கிடச்சிதுன்னா அதை வச்சு அவங்க ட்ரை பண்ண பார்ப்பானுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு அந்த நம்பரை மாற்றிடுங்க, வாட்ஸ்அப்பில் இருக்க உங்களோட ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு முடிஞ்சளவுக்கு வாட்ஸ்அப்பையும் மாற்றிடுங்க, சோசியல் மீடியாவில் இருக்க ப்ரொஃபைல் பிக்சர் எல்லாத்தையுமே லாக் பண்ணி வச்சுருங்க. மேற்கொண்டு இவனுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தானுங்கன்னா அந்த ப்ரூஃபை வச்சு சைபர் செக்யூரிட்டியில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று கொடுத்துருங்க. தயவு செஞ்சு இனி எந்த லிங்க் வந்தாலும் அதை கிளிக் பண்ணி உள்ளே போகாதீங்க, இது மட்டும் கிடையாது, வேறு எந்த லிங்காக இருந்தாலும் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போகாதீங்க. தமிழ் மூவி ஷார்ட்ஸ், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, மை சிபில் ஸ்கோர் இஸ் 96, ஹவு டு இன்க்ரீஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. வெறும் 96 சொல்கிறீங்கன்னா வந்துட்டு சத்தியமாக இது நாள் வரைக்கும் நான் இவ்வளோ கம்மியாக ஒரு சிபில் ஸ்கோரை பார்த்ததில்ல. உங்களுக்கு இது வரைக்கும் ஏதாவது லோன் வந்து பெண்டிங்கில் இருக்கா செக் பண்ணுங்கள், அந்த பெண்டிங்கில் இருக்கிறத வந்து கிளியர் பண்ணுங்கள், கிளியர் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு வந்துட்டு இன்ஸ்டாவில் எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை கொடுக்குறேன். இந்த பேரை போட்டே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், சிபில் ஸ்கோர் 96 போட்டிங்கனால எனக்கு தெரியும், எனக்கு இதை போட்டு பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அங்கே வந்து சொல்கிறேன். கௌதம் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ நான் ரிங் ஆப்பில் வந்து டியூ பேமெண்ட் பண்ணிட்டேன், பட் ரிங் ஆப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஆட் ஆகலை, என்ன பண்ணுறது ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. அதாவது பிரதர் கண்டிப்பாக நீங்கள் ரிங் ஆப்லனால் வித்தின் செகண்டே மெசேஜ் வந்துடுங்களே, ஆட் ஆகாமலாம் இருக்காது. நீங்கள் ஏதாவது தேர்ட் பார்ட்டி சைட்டில் போய் ஏதாவது பண்ணிங்களா, இல்லை வேறு யாராவது லிங்க் அனுப்பி அந்த லிங்க் மூலமா பேமெண்ட் பண்ணிங்களா, அது மட்டும் எனக்கு கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள். அப்படிலாம் எனக்கு இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அங்கே வந்து ரிப்ளை கொடுக்குறேன். அகிம் பிரதர், அதாவது நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, நான் ரிங் ஆப்பில் வந்துட்டு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணேன், பட் எனக்கு வந்துட்டு மை அக்கௌண்ட் கேனாட் பி ப்ராசஸ் ரைட் நவ் அப்படின்னு வந்துருச்சு, அதில் வந்துட்டு என்னோடய ஐடி ப்ரூஃப் எல்லாமே கொடுத்துருக்குறேன், அதனால் எனக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா, அதை வச்சு ஏதாவது பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இல்லை பிரதர், எனக்கு இப்போ வரைக்கும் வந்துட்டு இந்த ஆப்பை பொறுத்தளவுக்கு நமக்கு இந்த ஐடியை வச்சு மிஸ்யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி எதுவுமே வரல. ஆனால் மேக்ஸிமம் எதையுமே நம்ம வந்து நம்பக்கூடாது, 100% இங்கே எதையுமே வந்து பிலீவ் பண்ணக்கூடாது. ஆனால் நம்ம செக் பண்ண வரைக்கும் வந்துட்டு எந்த இதுவுமே இப்போ வரைக்கும் அதில் எதுவும் வரல, அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இது வந்துட்டு இப்போ தான் வளர்ந்துட்டு வர ஒரு கம்பெனி, அப்படி இருக்கிற பட்சத்தில் இவனுக்கு வந்துட்டு கண்டிப்பாக பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா இந்த ஆப் நான் இப்போ வரைக்கும் வந்து யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் நான், அதனால் பிரச்சனை இல்லை, பயப்பட தேவையில்லை. ஷாம் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ப்ரோ நான் வந்துட்டு லோன் அப்ளை பண்ணி பார்த்தேன் நான், ஆனால் அமௌண்ட்டை வந்துட்டு 1 ரூபா தான் வந்துச்சு, எனக்கு வந்து பயமாக இருக்குது, மறுபடியும் ஏதாவது நான் லோன் வாங்கினு சொல்லிட்டு மிரட்டுவாங்களா அப்படி இப்படின்னு எனக்கு வந்து பயமாக இருக்குது, சொல்லுங்கள் பிரதர் ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. ஓகே பிரதர், அதாவது இந்த 7 டேஸ் ஆப் தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு எந்த ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து மெசேஜ் வந்தாலும் ரெஸ்பான்ஸ் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு இப்போயே உங்களோட மொபைல் நம்பரை மாற்றிட்டு வாட்ஸ்அப் அன்இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. அந்த ஆப்பை வந்துட்டு முதல்ல அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள், நீங்கள் வந்துட்டு எந்த ஒரு அன்னோன் நம்பருக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணிக்காதீங்க. மேற்கொண்டு பிரச்சனை எதாவது வந்துச்சுன்னா சைபர் செக்யூரிட்டியில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, பயப்பட தேவையில்லை. இதில் பயப்படுற அளவுக்கு வந்துட்டு எதுவும் கிடையாது, பயப்பட தேவையில்லை. சமீ நண்பா, அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, நண்பா இது விளையாட்டு அல்ல, இவனுங்க வந்துட்டு ரொம்ப மோசமானவனுங்க, இவனுங்கள்ட்ட எப்போவுமே வந்துட்டு நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா நம்மளோட ப்ரூஃப் எல்லாமே வாங்கிக்கிட்டு தான் இவனுங்க வந்துட்டு மேற்கொண்டு வேலைகள் எல்லாமே பார்க்குறானுங்க. ஏன்னா வந்துட்டு என்னோடய நண்பன் பார்த்தீங்கன்னா 5000 ரூபா வாங்கினான், ஆனால் 3 லட்சம் ரூபா வந்து கட்டினான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக, ஏன்னா இதில் வந்துட்டு விளையாட்டுக்காக நம்ம போய் அதனால தான் நம்ம அடிக்கடி நம்ம சொல்கிறது, தயவு செஞ்சு வந்துட்டு அவனை பழி வாங்குறேன்னு யாரும் இதுக்குள்ளே போகாதீங்க அப்படின்னு வந்து சொல்கிறது. கண்டிப்பாக நண்பா, நீங்கள் சொன்னது 100%க்கு 100 உண்மை.
மதன்குமார் பிரதர், அதாவது நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ப்ரோ பேமெண்ட் பண்ணலைன்னா ஆதார் அண்டு பேன் கார்டு வந்து லாக் பண்ணுவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இல்லை, அதெல்லாம் எதுவுமே வந்துட்டு லாக் பண்ண முடியாது. அடுத்த மெசேஜில் இதனால் வந்துட்டு பேங்க் டிரான்சாக்ஷன் வந்துட்டு இஷ்யூ ஆகுமா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இல்லை பிரதர், பேங்க்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதிலலாம் பேங்க்குக்கும் பேங்க்லாம் எதுவுமே பண்ண முடியாது. அவங்கள பேங்க் டிரான்சாக்ஷன்லாம் அவனால் எதுவுமே பண்ண முடியாது, பயப்பட தேவையில்லை. சக்தி சரவணன் பிரதர் ஆர் சிஸ்டர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, அண்ணா நீங்கள் வந்துட்டு இன்ஸ்டா யூஸ் பண்ணலையா டவுட்டு கேட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. இன்ஸ்டா நான் யூஸ் பண்ணிட்டு தான் பிரதர் இருக்கிறேன் நான். டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு பாருங்கள், இந்த வீடியோவில் டெஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு லிங்க் இருக்கும், நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். அதாவது கிரெடிட் பில்லை பார்த்தீங்கன்னா 1200 வாங்கியிருந்தேன் நான், ஒர்க் இல்லாதனால என்னால் வந்து பேமெண்ட் பண்ண முடியல, மெசேஜ் வந்துக்கிட்டு இருக்குது, அதை பற்றி தான் கேட்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக வந்துட்டு எனக்கு இன்ஸ்டாவில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அங்கே வந்து ரிப்ளை கொடுக்குறேன். ஜி பிரதர், அதாவது நீங்கள் என்ன கேட்டிருக்கீங்கன்னா, ப்ரோ கிரெடிட் பில்லை பார்த்தீங்கன்னா 3500 லோன் எடுத்திருக்கேன், நான் கட்டலை, 3 EMI போட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் இஎம்ஐ பார்த்தீங்கன்னா 1250 ரூபா, இன்னும் நான் கட்டலை. நான் 10 டேஸ் வந்துட்டு ஆச்சு, வீட்டுக்கு வரேன்னு சொல்லி வாட்ஸ்அப் பண்ணுறாங்க, வீட்டுக்கு வருவாங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்கீங்க. இது ஃப்யூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிரதர், இப்போ வந்துட்டு வர்றவங்களா என்னன்னு தெரியாது, ஆனால் ஃப்யூச்சரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ மேக்ஸிமம் வரமாட்டாங்க, 1 or 2 மந்த் வந்துட்டு வரமாட்டாங்க. ஆனால் நீங்கள் இது கிரெடிட் பில் ரிஜிஸ்டர்ட் அப்படின்றதுனால நீங்கள் பேமெண்ட் பண்ணுறது பெட்ரு. ஏன்னா இது எப்படியா இருந்தாலும் நீங்கள் கட்டி தான் ஆகணும், சிபில் ரிப்போர்ட்டிங் இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ இந்த 1200 ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் பெரிய அமௌண்ட் இருக்கும், அதெல்லாம் கிளியர் பண்ணால் தான் உங்களோட சிபில் வந்து கரெக்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு கம்மியான அமௌண்ட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிவிடுங்க. ஜாய் பிரதர், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ருபே ஐடி வந்துட்டு ரிஜிஸ்டர்ட் அப்ளிகேஷன் தான், அவங்க வந்துட்டு 30 நாள் வந்து டெனியூ டேட் கொடுக்குறாங்க, ஆனால் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வாங்குறாங்க, நேச்சுரல் ஆப்ஷன் வந்துட்டு அதில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அதில் வந்து நேச்சு இருக்குது. ஆனால் என்ன பொறுத்தளவுக்கு என்ன சொல்லுவோன்னா, மேக்ஸிமம் 100% இல்லை 200% வந்துட்டு ஆன்லைன் மூலிமா நீங்கள் லோன் எடுக்கிறீங்கன்னா நேச் வந்துட்டு கிளியர் பண்ண கொடுக்காதீங்க. ஏன்னா நேச் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க ஒருவேளை வந்துட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் எடுத்தாலும் உங்களால் வந்துட்டு அவங்க எதுவும் பண்ண முடியாது. நம்ம மெசேஜ் பண்ணி ரிப்ளை கேட்டு அது வந்து அது போதும் போதும் ஆகிடும். அதனால் மேக்ஸிமம் வந்துட்டு இந்த ஆப்ஷன் மட்டும் எனேபிள் பண்ணாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு அந்த டேட்டுக்கு முன்னாடி நீங்களே பேமெண்ட் பண்ணிவிடுங்க. கிம் பிரதர், நம்ம முன்ன சொன்னது தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வந்துட்டு இதுவாக இருக்கலாம், பட் எதையுமே நம்ம 100% நம்பிட முடியாது. பட் இருந்தாலும் நீங்கள் உங்களோட வந்துட்டு சிபில் ஸ்கோர் அதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இல்லை, நான் இப்போ வரைக்கும் அதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், எந்த பிரச்சனையுமே கிடையாது. வைத்தீஸ், அதாவது நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இதில் வந்துட்டு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் வந்துட்டு 9 மந்த்தாக யூஸ் பண்ணுறேன் நான், பட் இன்ட்ரெஸ்ட் அதிகம், ரொம்ப வந்துட்டு நம்ம கஷ்டம், அதாவது பணத்தேவைகள் ரொம்ப வந்துட்டு இருக்கிற பட்சத்தில் வேணா இதில் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கீங்க. ஸோ கரெக்டான விஷயம் தான், லோனுன்றது பார்த்திங்கன்னா நம்மளோட எமர்ஜென்சிக்கு மட்டும் யூஸ் பண்ணால் பக்கவாக வந்துட்டு ரன் ஆகும். நம்ம தேவையில்லாததுக்கெலாம் எடுத்து அந்த இதுமே யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக ஏதாவது பிரச்சனை போய் மாட்டிப்போம்.